ஏய் சீக்கிரம் ஓட போண்டி. வந்துகிட்டு தானே இருக்கேன். பிரியாடா? பிரியா தானே? சொல்லுங்க பிரியா, நீங்க தான் தெரியும். நான் தான். ஒரு கவிதை வேணும். இப்ப அண்ணன் அள்ளி விடுவானே. நெக்ஸ்ட் வீக் எங்க காலேஜ்ல ஒரு காம்படிஷன் இருக்கு. உங்ககிட்ட கேட்கலாம்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில கவிதை போட்டியில சேர்ந்தேன். ஆனா உங்ககிட்ட எப்படி கேக்குறதுன்னு தெரியல. ஹெல்ப் பண்ணுவீங்களா? நான் எழுதி தர மாட்டேன். அண்ணன் கெத்து. ஹலோ, இருக்கீங்களா? ஆனா நீங்களே சொந்தமா கவிதை எழுதுறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். அடப்பாவி. நானா? ஆமா. ஐயோ, எனக்கு வராது. உங்க தம்பிக்கு எழுதி கொடுத்த மாதிரி எனக்கும் எழுதி கொடுத்துருங்களேன் ப்ளீஸ். ஐயே, அவன் ஒரு மரமண்டங்க, சுத்த அறிவே கிடையாது. அதனால அவனுக்கு நான் எழுதி கொடுத்தேன். நீங்க அப்படியா? நீங்க எவ்வளவு இன்டெலிஜென்ட். சொன்னா கப்புனு புடிச்சுக்குவீங்க. எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களே. நிறைய தமிழ் கவிதை புக்ஸ் வாங்கி படிங்க. அப்புறம் நெட்ல தமிழ் கவிதை பேஜ் எல்லாம் ஓபன் பண்ணி படிங்க. சரி. அதுல புடிச்ச கவிதை எல்லாம் அப்படியே தனியா எழுதி வச்சு படிங்க. அப்புறம் அப்புறம் எழுதின கவிதையெல்லாம் அப்படியே மாத்தி மாத்தி புடிச்ச தலைப்புல எழுத ட்ரை பண்ணுங்க. நான் அப்படித்தான் பழகினேன். தினமும் ஒரு 2 மணி நேரம் இப்படி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால கவிதையை சூப்பரா எழுத முடியும். என்னாலயும் கவிதை எழுத முடியுமா? தொடக்கத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா சூப்பரா எழுத முடியும். அப்படியா? ஓகே, ட்ரை பண்றேன். ட்ரைன்னு சொல்லாதீங்க, கண்டிப்பா பண்ணுவீங்க. நல்லா பண்ணுங்க. ஐயோ அம்மா, பை. ஓ பை. அப்ப நீ பைத்தியம் ஆகிறது கன்ஃபார்ம்டு. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்துருச்சுடா. டேய் மெதுவாடா. டேய் இந்த பஸ் ஸ்டாப்லயே விட்டுட்டு போறீங்களா? வீட்லயே கொண்டு வந்து விட்டுருப்பண்டா. உனக்கு அடிபட்டதுனால கொஞ்ச நாளைக்கு உன் வீட்டு பக்கமே வர முடியாது. ஆமா ஆமா, எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க இந்த மாதிரி கழிச்சிற பசங்க எல்லாம் சேரக்கூடாதுன்னு. என்னமோ ஜல்லிக்கட்டுல கலந்துக்கிறது தமிழோட வீரம் பண்பாடுன்னு சொன்ன. ஏய், நான் கழிச்சிற பசங்களை தாண்டா சொன்னேன், நீங்க என்ன டென்ஷனா வரீங்க? போடா ஒட்டுனி மாவன. டேய் நாயே, பண்ணி எங்க அப்பா அவரை பட்ட பேர் சொல்லாதான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். போடா, போனை போட்டு 2 விடுவோம். இத வேற ஆஃப்லயே போட்டிருக்கேன். ஹலோ பிரியா, பேசுங்க. அது இல்ல, சும்மாதான். அம்மா 1 வீக் என்னாச்சு? ஓ அதுவா? அம்மா ஊருக்கு போயிருந்தேன், இங்கே டவரே கிடைக்கல. அது மட்டும் இல்லை, அடி வேற பட்டுருச்சு. அடியா? ஐயோ, எப்படி? ஜல்லிக்கட்டில் மாடு முட்டிருச்சு. ஒரு வாரமாக ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். நேற்று தான் டிஸ்சார்ஜ் ஆனேன். இப்போ எப்படி இருக்கு? பெரிய அடி ஏதாவது? அது ஒன்றும் இல்லை, ஹிப் சைடில் தான் குத்துப்பட்டிருக்கு. ஒரு வாரத்தில் சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க் காட். அப்டமத்தில பட்டிருந்தா 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்திருக்கணும். நல்ல வேளை உங்களுக்கு அப்படி எதுவும் ஆகல. மெடிக்கல் ஸ்டூடண்ட், உங்களுக்கு தெரியுது. நல்ல வேளை மாட்டுக்கு தெரியல. ஆமா, அது சரி. ஒரு வாரமா நீங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தீங்களா? போன் ஆன் பண்ணே கால் பண்ணிட்டீங்க. எனிதிங் அர்ஜென்ட்? ஒண்ணு இல்ல. என்ன மௌனம் ஆயிட்டீங்க? மௌனம் சில உண்மைகளை புரிய வைக்கும் தான்.